வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் பொதுவாக இந்த நாள் என்பது கருப்பு நாள், கருப்பு நாள் சொல்லுவாங்க. அதற்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்குறேன். ஒரு அழகன் அறிவாளி, புத்தக படிப்பாளி, தினசரி இந்த சமுதாயத்துக்கு நம்ம கற்ற அந்த உயரத்தை வைத்து, நம்ம பெற்ற அந்த அனுபவத்தை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சினிமாவிற்காக அரசு உத்தியோகத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு மனிதன். எந்த சபையில் போய் உட்கார்ந்தாலும் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு முத்தமிழறிஞர். கலைஞரவர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலை அம்மாவாக இருந்தாலும் சரி, இன்றைய தமிழர்களுடைய பொக்கிஷம் நம்ம வைரமுத்தையா அமர்ந்திருக்கக்கூடிய சபையாக இருந்தாலும் சரி, ஏன் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய ரஜினி சார் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த சபையில் இவர் இருந்தாலும் இவருடைய தனித்துவம் அங்கே தெரியும். அதற்கான காரணம், ஒரு சபைக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த சபையின் மூலமாக புதிய கருத்தை நம்ம என்ன சொல்ல போகிறோன்ற சிந்தனை உள்வாங்கிட்டு அதற்காக மெனக்கெட்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். 59 வயசு என்பது மரணத்திற்கான வயது அல்லவே அல்ல. இந்த நாளை சமீபத்தில் அவர்கிட்ட விஸ்வாசம் படத்துலேருந்து இப்போ சரவணா சோர்ஸ் ஜேடி ஜெரி சார் வந்து டேர் பண்ணிகிட்டு இருக்கிற படம், எல்லாம் திருவுட்டாக நடிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த படத்தை தான் நடிச்சிட்ருக்கோம். ஒரு ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பு ஒரு 20 நேரத்தில் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே சூட்டு கிடையாது. தமிழை பற்றி, தமிழ் சார்ந்த ஒரு விஷயங்களை பற்றி, எதுகை முனையை பற்றி, அனைத்து பிரபலங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணிவிட்டோம். அவ்வளவு ஒரு மகோன்னதமான ஒரு மனிதன். அது சினிமா ஒரு சிந்தனைவாதியை இழந்துவிட்டது, தமிழ் ஒரு தங்க மகனை இழந்துருச்சு. அப்படிதான் ஒரு தமிழினுடைய வேறு ஒரு முகம். அவர் இவ்வளோ பெரிய பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் கூட அவர் இருக்கும் வரை தமிழை வந்து மிக அற்புதமாக கையாண்ட ஒரு மனிதன். அவருக்கு தூரத்திலிருந்து பார்க்குறவர்களாலேயே அந்த சோகத்தை தாங்க முடியலை. பக்கத்தில் இருந்து நாங்கள் பயணம் போன ஆளுங்க. அவர் நடித்த படத்துக்கு வசனத்திற்கு ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்திருக்கிறேன். அவர் கூடவும் நடிச்சிருக்கிறேன், அவர் கூடவும் பழகியிருக்கிறேன். இந்த துயரம் நடந்திருக்கவே கூடாது. இறுதியாக சொல்லுவது என்பது, இந்த சபை இன்னையோடு கலைஞரும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய அருமை புதல்விகள் ரெண்டு பேருக்கும் இறைவன் மிகப்பெரிய மனப்பலத்தையும் அமைதியும் கொடுக்கணும். இறந்து தெய்வமாகி போன சின்ன கலைவாணர் விவேக் அவர்களும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை கொடுக்கணும். அப்துல் கலாம் இந்த உலகத்துக்கே பிடித்தவர். இந்த அப்துல் கலாமுடைய செல்ல மகன். அவர் தனது தந்தையாக, மானசீக தந்தையாக இருந்து அவரது கொள்கைகளை 33-34 லட்சம் மரங்களை நட்டுட்டாரு. 1 கோடி இலக்காக வச்சுருந்தார். ஏகப்பட்ட கனவு. இனிமே தான் முற்றிலும் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் இழந்தது என்பது, கட்சி பாகுபாடு இல்லாமல் அவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்துட்டு எளிமையாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிருக்கலாம். தன்னை வருத்திக்குவார், படிப்பார். நல்ல மனிதனை இழந்துட்டோம். இப்படி ஒரு மனிதன் இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. இறைவன் அவர் ஆத்மா சாந்தி. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு எப்படி வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இது சினிமா, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சினிமா உலகத்துக்கு நடந்த ஒரு பெரிய அநியாயம், விவேக் அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம். இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடி நல்லா இருந்தவர் இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்னு நினைக்கும்போது உண்மையில் ஜீர்ணிக்கக்கூட முடியல. விவேக் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிசிப்ளின்ட் அண்ட் கல்ச்சர்டு ஆக்டர். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய படங்களில் பண்ணியிருக்கோம். நான் நடித்த படங்களும் சரி, டைரக்ட் பண்ண படங்களும் சரி, I have seen him like very close. ரொம்ப திறமையான ஒரு நடிகர். அவர் இதுவரைக்கும் பண்ண படங்களில் பெரும்பாலும் படங்களுடைய டயலாக்ஸு, கான்செப்டு எல்லாம் எழுதிட்டு இருந்தது அவரே தான். அந்த அளவுக்கு இஸ் எ டேலண்டட் ஆக்டர். இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகம்தான். அவருடைய வேறு எக்ஸ்பிரஷன் சினிமாவில் பார்த்துருக்கிறத தவிர நேரில் எப்போ சந்திக்கும் போது கூட அவர் சிரிப்பு தான். எ பாசிட்டிவ் மேன். இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிஜமாக எப்படி, லைஃப் இஸ் லைக் வெரி வெரி அன்சர்டன்.
எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸ்டில் இப்போ கூட என்னால் ஜீனிக்க முடியல. அவர் வந்து கடைசியாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு இங்கே வரோம் அப்படிங்கிறத நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. அண்டு நம்ம அப்துல் கலாம் அவருடைய பரம சிஷ்யன், அவர் அவருடைய கொள்கைகள் தன்னுடைய கொள்கையாக நினச்சி செயல்பட்டிருந்த ஒரு நல்ல நடிகர் நம்ம விவேக். எத்தனையோ மரங்கள் செடிகள் ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இருந்த ஒரு நடிகர். நிஜமாக என்ன என்ன பேசுகிறதுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படின்னு. அவர் இப்போ அந்த கோலத்தில் அவர் அங்கே அங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய படங்கள் நடி இனிமேல் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மெமோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய படங்களில் ஏகப்பட்ட சிரிப்பு. ஷூட்டிங் அப்படின்னாலே நான் என்னால் அவர் கூட நடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு சிரிப்பு வந்துடும் அந்தளவுக்கு. ஏன்னா நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த மனுஷன் வந்து அங்கே படுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. கடவுள் அவருடைய அந்த டிவைன் சோலுக்கு சாந்தி கொடுக்கணும். அண்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே தான். நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்க. தமிழ் திரையுலகில் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. காஷ்மீர படத்தில் அவர் மகளாக கிட்டத்தட்ட 35 நாள் நான் வந்து டிராவல் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப ஆசை அவர் கூடலாம் நடிக்கணும் அப்படின்னு. அந்த படத்து மூலமாக அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சு. ரொம்ப நல்ல பகுத்தறிவாளர், சமூக சிந்தனை பொறுப்புணர்வுலாம் நிறைய உள்ளவர். இவ்வளோ பெரிய லெஜண்ட், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர். அந்த ஒரு சின்ன தலைக்கணம் கூட அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அடுத்து வர கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் சொல்லித்தரது அப்படிங்கிறதுல எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி டெய்லி அவர்கிட்டருந்து நான் கற்றுக்குவேன். அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனுக்கு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து திரை உலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு தான் நான் சொல்லணும். எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அவர் நான் கூப்பிட்டேன். காஷ்மீராக்கு அப்புறம் எவ்வளோ ஹம்பிளாக வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எங்கள் ஃபேமிலியோட அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட ஒருத்தர். உண்மையாகவே என்னோடய அப்பா மாதிரி என்ன சொல்கிறது, நகைச்சுவை கலைஞர்கள்லேயே மிகவும் அழகானவர். இன்றைக்கி இப்படி இவரை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்குது. அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவர் இந்த சமூகத்துக்கு செஞ்ச நல்ல நல்ல விஷயங்களில் மிகப்பெரிய விஷயமான மரம், எத்தனை 100,000 மரம் நட்டிருப்பார், எவ்வளோ சாலைகள், எவ்வளோ ஊரில் அவர் பேர். காலங்காலமாக அந்த மரம் வளர்ந்து எத்தனையோ யுகத்துக்கு அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மரம் வழியாக அவருடைய அந்த சிரிப்பு அது இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கணும். வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு, வார்த்தைகளே வராத அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. எஸ்பிவி அவர்களை இழந்த பிறகு இன்னொரு மிகப்பெரிய கலைஞரை இந்த கலை உலகம் இழந்ததை நினைக்கும் பொழுது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அதுவும் விவேக் என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், என் குடும்பத்தில் எல்லா விதமாகவும் எனக்கு ரொம்ப நெருங்கியவர். இப்படி ஒரு மரணம் அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் ஏற்படும்னு யாருமே அழைச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய அதிர்ச்சி. எங்களுக்கு மட்டும் இந்த இழப்பு இல்லை, தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் லாக்டவுனில் எத்தனை பேர் அவரை வந்து சிரிக்க வச்சுருக்காங்க, சிரிக்க வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின இது போல் இருக்கிற நடிகர்கள் நம்மளை விட்டு போகும்பொழுது அது தாங்க முடியாத ஒரு துயரம். அவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அவங்க மனைவி மக்களை பார்க்கும்பொழுது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு புரியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நிலைவுக்கு இன்றைக்கு விவேக் வந்து இன்றைக்கு ஒரு இடத்துக்கு சுமி சேர்ந்துட்டார். ஐயா அப்துல் கலாம் அவர்களோடு அவருடைய சிஷியன் இன்று அவரிடத்துக்கு சென்று விட்டார் என்றுதான் நாம் நினைத்து கொண்டு ஆறுதல் பெற வேண்டும். இவர் ஒன்றுமில்லை, எங்கள் கலை உலகத்துக்கு மிக 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 பெரிய உதவி.